உலகத்துல அண்ணன் தம்பின்னா கிடைச்ச ராஜ்யத்தை கூட அனுபவிக்காம நான் எப்படி காட்டுல இருந்தனோ அப்படி ஒரு வாழ்க்கையை நடத்தி அதே சமயத்துல பொறுப்பா ராஜ்யத்தை நடத்தி நான் வந்தவுடனே ட்ரெஷரியை ரொப்பி கஜானாவை ரொப்பி சாவியை ஒப்படைக்கிறியே, உன்னை விட தம்பி உலகத்துல யார் இருப்பா, இருக தழுவிண்டாராம். இந்த காட்சிய ரெண்டு பேர் அவமானத்தோட பார்த்துதான். யார்? ரைட் ஹாண்டபர் சீனிவாச சாஸ்திரி. அவர் ஆங்கிலத்தில் ராமாயணம் எழுதினவர். அவர் சொன்னார், ரெண்டு பேர் யார் அவமானத்தோட பார்த்துருந்தான்னா, விபீஷணனும் சுக்ரீவனும் தலையை குனிஞ்சுண்டானா. ஏன்னா இப்படி தானடா அண்ணன் தம்பின்னா இருக்கணும். நாம் ரெண்டு பேரும் இட் வாஸ் ஃபார் பியாண்ட் தார் இமேஜினேஷன் தட் இட் குட் பி பாசிபிள் பை எனி டூ பிரதர்ஸ்னு ரைட் ஹாண்டபிள் எழுதினார். இது கூட வாழ்க்கையில் சாத்தியமா? அண்ணன் தம்பி ராமாயணம் என்ன காமிச்சது? என்ன தர்மம் பட்டாபிஷேகத்தில் தெரிஞ்சுட்டோம்? ஒரே காவியம் அண்ணன் தம்பி எப்படி இருக்கணும்னு காமிச்சது, அண்ணன் தம்பி எப்படி இருக்க கூடாதுன்னு ராமாயணம் நமக்கு காமிச்சுதான். அண்ணன் தம்பினா ராம லக்ஷ்மணன் மாதிரி இருங்கோ, தயவு பண்ணி சுக்ரீவனும் வாலியம் மாதிரி இருக்காதுங்கோ, விபீஷணனும் ராவணும் மாதிரி இருக்காதுங்கோ. அப்படி இருக தழுவிட்டார் பரதன். சொன்னான், அண்ணா பெரிய சிங்கம் சுமக்க வேண்டிய ராஜ்யத்தை கழுத சுமந்துருக்கு, யானை சுமக்க வேண்டிய ராஜ்யத்தை முயல் சுமந்துருக்கு, நீங்க ஏத்துக்கணும். பானா முடியாதுன்னு சொல்லல, உடனே பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணு, நான் தயாரா இருக்கேன்னா. பரதன் வசிட்டரை கூட்டான். வசிட்டரே கொஞ்சம் நாளை நன்னா பாருங்கோண்ணா. ஏன் நன்னா பாருங்கோன்னு அழுத்தி சொன்னான்னா, போன தடவை எங்க அப்பாவுக்கு பார்த்த மாதிரி பார்க்காதீங்க, அப்ப பார்த்த வேலை காட்டுக்கு இப்பவாவது நன்னா பாருங்கோண்ணா. வசிட்டர், அப்பா நீ இன்னைக்கு கேட்கிற நாளே இன்னைக்கு நன்னா இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் பட்டாபிஷேகம் பண்ண முடியுமாண்ணா? ஏன் முடியாது? தாராளமாக அயோத்திக்கு தூதர்களை அனுப்பினா எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கோ, எங்கள் ராமன் இங்கேயே தீட்சையெல்லாம் விசர்ஜனை பண்ணிப்பார், புது வஸ்திரங்களை எடுத்துன்னு வாங்கோ, ராமன் கட்டிக்கட்டும், பட்டாபி ராமனா மாலையை போட்டு அயோத்திக்கு அழிச்சிட்டு வரேன், அதனால பட்டாபிஷேகத்துக்குண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணலான்னா. ராமன் எல்லா அலங்காரையும் பண்ணிட்டு இருக்கார். இப்போ கௌசல்யா என்ன பண்ணா, ராமன்ட்டக்க பர்மிஷன் கேட்டுண்டு சீதையை அழிச்சிட்டு போனாளாம். சீதையா இங்கே அலங்காரம் பண்ண முடியாது, அங்கே தான் அலங்காரம் பண்ணணும். அரண்மனையில் சீதையை அழிச்சுட்டு கிளம்பினான். சீதையை அழிச்சுட்டு கிளம்பிச்சே இந்த அம்மா என்ன பண்ணா, திரும்பி பார்த்தா வானர பத்திரிகள்லாம் போட்டது போட்டபடி ஃப்ளைட்டில் முதல் தடவை வேறி கீழே இறங்கியிருக்கா, எல்லாம் டயர்டாக அலங்கோலமாக இருக்குது. அதனால் கௌசல்யா என்ன பண்ணா, வானர பத்திரிகளுக்கும் ட்ரெஸ் பண்ணி விடுறேன், நீங்களும் கிளம்புங்கோன்னாலாம். சீதை வானர பத்திரிகள் எல்லாரும் அயோத்தி வந்து அடைஞ்சா அங்க சீதைக்கு கேதகை சம்பக மல்லிகாத்தியலங்கிருத நீலால கவேணியமும் கலகம் சகாமினியமும் கேதகை சம்பகம் மல்லி முதலிய உயர்ந்த புஷ்பங்களால கௌசல்யை சீதைக்கு அலங்காரம் பண்ணா, சீதை வந்து சபையில ராமனை எதிர்நோக்கின்னு இருக்கா, அவளோட சீதை கௌசல்ய நிறுத்தலையா, வானர பத்திரிகள்லாம் இருக்காளோன்னோ, அவளை ஒரு கியூவா உட்கார வச்சாளாம். உட்கார வச்சு சக்கார யத்னாத் கௌசல்யா பிரகிருஷ்டா புத்திரலாலசா. வால்மீகி சொன்னார், வானர பத்திரிகளுக்கெல்லாம் எத்தனாத் கௌ, எத்தனாத்னா என்ன அர்த்தம், ரொம்ப கஷ்டப்பட்டு தலையை பின்னி விட்டான்னாலாம். அது என்ன கஷ்டம்னா, ஏன் என்ன கஷ்டம், வானரமாச்சே எங்கேயோ இருக்கிற கேசத்தெல்லாம் அப்படி முடிச்சு போடச்சே வேணும்னே தலையாட்டுமா. அதாவது வால்மீகி சொன்னார், அவாவா தாய்மார்களுக்கு ஒரு பொன் குழந்தை இருந்து அந்த பொன் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சே அவா தலைப்பின்ற கஷ்டத்தை கேட்டால் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் புரியும்னாராம். ஏன்னா பொண்ணை உட்கார வச்சுட்டு எங்கேயாவது கேசத்தை சேர்த்து முடிச்சு போடச்சே அதை தலையாட்டுமா. உடனே இந்த அம்மா என்ன பண்ணுவா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு இப்படி தலையாட்டுறியே, தலையாட்டுறது பாரு குரங்கு மாதிரி ஆட்டுறியேன்னு ஒரு குட்டு குட்டுவாளாம். பொண்ணை குரங்குன்னு வைவா. இதெல்லாம் அந்த காலத்து வியாக்கியானம். யாருக்கு பொருந்தோம்னா, ப்ரொவைடட் தலையை பின்னிக்கிற மாதிரி குழந்தைகள் இருந்தால் அவளுக்கு இந்த ஸ்லோகம் புரியும். அதையும் சொல்லணுமோனோ, அப்படி அந்த கேசத்தையெல்லாம் ஒன்னா சேர்த்து சக்கார யத்னாத் கௌசல்யா அப்படி தலையை பின்னி விட்டா, வானர பத்திரிகள்லாம் வந்து நின்றா, ராமன் அழகா ரதத்துல ஏறிண்டார். நேர அயோத்தியை நோக்கி அந்த ரதம் பட்ட பிரவேசம் பண்றதுக்காக கிளம்பி வந்துருக்கு. அப்ப பரதன் நேர தேர ஓட்டுறான். சுமுத்திரன் வந்தான், அவன்தான் தேரோட்டி. பரதன் அவனை கீழே இறக்கினான், சுமுத்திரரை கீழே இறக்கிட்டு தான் தேர ஓட்டினானா. ஏன்னா இவனுக்கு பயம், 14 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்பா பட்டாபிஷேகம்னு தீர்மானம் பண்ணி இந்த ஆசாமியைத்தான் ராமன் அழிச்சுன்னு வர சொன்னார். என்ன வேலையில் அழிச்சுட்டு வந்தாரோ, காட்டில் விட்டுட்டார். மறுபடியும் நாம்பளே கஷ்டப்பட்டு பட்டாபிஷேகம்னு தீர்மானம் பண்ணியிருக்கோம், மறுபடியும் சுமுத்திரரான்னு பரதன் ஏறி உட்காண்டா. பரதனே தேர சாரதியம் பண்ணுறான்.
பரதன் தேர சாரதிய பண்ண உடனே ராமனுக்கு ஒரு ஆசை வந்துதான். ஆகா, பரதன் தேரை ஓட்டுறதை பார்த்தா நாமும் தேரை ஓட்டலாமே. சில பேர் புதுசாக கார் வாங்கினவா டிரைவரை பின்னாடி உட்கார வச்சுட்டு இவா 100 கிலோமீட்டர் ஓட்டுவா. ஏன்னா அந்த புது கார் பேரில் ஆசை. அது மாதிரி ராமன் என்ன பண்ணார், பரதா நான் தேரை ஓட்டுறேன்னு கேட்கலாமான்னு பார்த்தார். ஆசையை அடக்கிண்டாராம். ஏன்னா பாவம் பரதனுக்கு ஏற்கனவே நல்ல பேர், அவனை பின்னாடி உட்கார வச்சுட்டு நாம கடிவாளத்தை பிடிச்சா என்ன ஆகும், நாம அயோத்திக்கு போறதுக்குள்ள இருக்கிற டிவிலாம் ஃபிளாஷ் நியூஸ் வந்துடும், மறுபடியும் கலகம், பரதன் தான் ராஜா, ராமன் தேரோட்டி அப்படின்னு இவனுக்கு எதுக்கு கெட்ட பேரு, வேண்டவே வேண்டாம்னு அந்த ஆசையை அடக்கிண்டு அந்த ஆசையை உடல பகவான், அந்த ஆசையை நீக்கிக்கிறதுக்காகவே கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்த சாரதியாக மாறி அர்ஜுனனை தேர்தட்டில் பின்னாடி உட்கார வச்சுண்டு கையிற் பிடித்த உழவுகோலும் சிறுவாய் களிரும் சேனாதூளி தூசரிதமான திருக்குழலும் தேருக்கு கீழே நாற்றிய கால்களுமாய் உடைய பார்த்தசாரதிய வேஷம்னு பகவான் பார்த்தசாரதியா திருவள்ளிக்கேணியில இன்னைக்கும் தேரை ஓட்டிண்டு தன் குறைய போக்கிக்கிறார். அப்படி அயோத்திக்கு ரதம் வருது. அதுக்குள்ள வசிஷ்டர் பார்த்தார், சுக்ரீவனை கூப்பிட்டார். பா பெரிய விபரீதம் நடந்துருத்தேனார். என்னன்னு கேட்டான். அப்பா பட்டாபிஷேகம்னா 500 நதிகள்லேருந்து புண்ணிய தீர்த்தம் வரணும், தீர்த்தமே இல்லாமல் ஒரு பட்டாபிஷேகமா, நான் பாட்டுக்கு பட்டாபிஷேகம்னு தீர்மானம் பண்ணிட்டனே அவசரப்பட்டுட்டனே என்னார். சுக்ரீவன் சொன்னான், வானரால்லாம் இருக்கச்சே நீங்கள் எதுக்காக கவலைப்படணும், எந்த தீர்த்தம் எங்கேருந்து வரணும்னு ஒரு லிஸ்ட்டை கொடுங்க, லிஸ்ட்டு காப்பி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் ஒரு கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட்டை கொடுங்க, அதுவும் கஷ்டமாக இருந்தால் ஒரு பென் டிரைவை கொடுங்க, போச்சே போட்டு பார்த்துட்டு போக சொல்கிறேன், எந்த 500 குடங்கள்லையும் வந்து சேர்ந்துடும்னா. 5வது நிமிஷம் தீர்த்தம்லாம் வந்தாச்சு. உடனே சுக்ரீவன் வசிட்டர் ஐஸ்வர் வந்தா பாருங்க ஜலம்லாம் ரெடின்னா. வசிட்டர் ஒவ்வொரு குடமாக பார்க்குறார், அவருக்கு ஆச்சரியமா. என்ன ஆச்சரியம்னா வெறும் குடம் மாத்திரம் இல்லை, ஒரு குடம் சந்தனத்தாலேயே மூடியிருக்கு, ஒரு குடம் முத்தாலேயே மூடியிருக்கு. தள்ளி தள்ளி பார்க்குறார். பார்த்தார் வசிட்டர் சுக்ரீவனை கூப்பிட்டார், என்ன அதிக பிரசங்கித்தனும், தீர்த்தம் தான் கேட்டேன், ஒன்று ஒன்றும் மூடி மூடி எடுத்துகிட்டு வந்திருக்காளே, இந்த பொருள்கள்லாம் எதுக்குன்னார். சுக்ரீவன் சொன்னா, எங்கள் வானரால்லாம் ரொம்ப கெட்டிக்காரா, ரொம்ப ஏபிளாக இருக்கிறவா, இப்போ தான் போனால் உடனே எடுத்துகிட்டு வந்துட்டா, அதனால் இந்த வானரால் என்ன நினைச்சா, நீங்கள் இந்த 500 குடத்தையும் பார்த்த உடனே உங்களுக்கு சந்தேகம் வரும், இதுகள்லாம் இப்போ தான் போச்சு திரும்பி வந்துருத்தே, உண்மையாக இது தெற்கு சமுத்திரமோ காவேரியோ கங்கையோ கிடையாது, அயோத்தியில் இருக்கிற குளத்துலையோ கொட்டையிலையோ 500 ஒரே இடத்துல மொண்டு இங்கே வந்து கொண்டு வச்சு நம்மளை ஏமாத்துறதுன்னு உங்களுக்கு தோணக்கூடாதுன்னு எங்கள் வாழ்நாள்லாம் என்ன பண்ணியிருக்கா, எந்தெந்த சமுத்திரத்தில் எந்த திக்கில் எந்த பொருள் விசேஷமாக கிடைக்குமோ அங்கே தான் போயிட்டு வந்துட்டுருக்கோன்றதுக்கு அடையாளமாக அதால் மூடிட்டு வந்திருக்கா. தெற்கு சமுத்திரத்தில் சந்தனம் அழகாக கிடைக்கும்னா சந்தனக்கட்டை, முத்து மூடி இருக்கிறது மேற்கு சமுத்திரத்திலேருந்து வந்தது, மூலிகைகளால் இருக்கிறது தெற்கு சமுத்திரத்திலேருந்து வந்தது. இந்த ஐடென்டிஃபிகேஷனுக்கு உடனே வசிட்டர் சுக்ரீவனை கட்டிண்டாராம். இந்த மாதிரி 4 பேர் இருந்தால் எங்கள் ராமன் 2 ராவணன் வந்தால் கூட வதம் பண்ண முடியும்ப்பா, இப்போ தான் உங்கள் பெருமை தெரியுது. அதுக்குள்ள ரதம் அயோத்திக்கு வந்தாச்சு. ராமன் உள்ளுக்குள்ள நுழைஞ்சார். ததசப்ரியதோம் விருத்தோம் வசிஷ்டோம் பிரம்மனை சக ராமம் ரத்னமஜே பீட்டே சகசீதம் நவேசயது வசிஷ்டோ வாமதேவஸ்ய ஜாபாலிரதகாஸ்யபகா காத்யாயனஸ்ய யஜ்ஞஸ்ய கௌதமோ விஜயஸ்ததா. எல்லா மந்திரிகளும் கூடியிருக்கா, பட்டாபிஷேகம் பண்ணணும், எல்லாரும் அமைதியாக இருக்கா. அவ வழக்கம் என்னென்னா, முதல்ல குலகுரு வசிஷ்டர், அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற மந்திரிகள், அதுக்கப்புறம் சேனாதிபதிகள், அதுக்கப்புறம் போர் வீரர்கள், கடைசியாக கன்னிகை பெண்கள்லாம் நிற்பாளாம். ஏன்னா அந்த கன்னிகை பெண்கள் கொடத்தால் முடிச்சேத்தாச்சுன்னா ராமபட்டாபிஷேகம் முடிஞ்சாச்சு. அதாவது ரித்விக் பேர் பிராமணை, பூர்வம் கன்யா பேர் மந்திரிபிஸ்ததா, வேத விற்பன்னர்கள், குலகுரு, மந்திரிகள், சேனாதிபதிகள், கன்னிகை பெண்கள், இவெல்லாம் வரிசையாக குடத்தை வச்சு நின்றுருக்கா. கம்பர் சொன்னார், கல்யாணமான பெண்கள்லாம் அயோத்தியில் பட்டாபிஷேகத்தில் வருத்தப்பட்டார்னார். ஏன் வருத்தப்பட்டார்னா, பட்டாபிஷேகம் வரைக்கும் நம்ம அப்பா அம்மா வெயிட் பண்ணியிருக்கலாமே, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாலே, கன்னிகை பெண்ணாக இருந்தால் நமக்கு குடத்தை கையில் பிடிக்கிற பாக்கியம் கிடச்சிருக்குமேனு அவள் கவலைப்படக்கூடிய அளவுக்கு கன்னிகை பெண்கள்லாம் நின்றுருக்கா. எல்லாரும் தயார். அங்கேருந்து வசிட்டர் வந்தார், அபிஷேகாய ராமஸ்ய தூதான அக்ஞாபய பிரபாம். ராமா
டைம் ஆயிடுத்து, முகூர்த்த நேரம் நெருங்கின்றிருக்கு, பட்டாபிஷேகம் பண்ணலாமான்னு கேட்டாராம். ராமன் சொன்னார், பண்ணலாம், அதில் ஒன்றும் ஆக்ஷேபனை இல்லை. இருந்தாலும் எனக்கு முக்கியமான ஒத்த இந்த சபையில் இல்லையே, அவன் இல்லாமல் பட்டாபிஷேகமா? அவன் வரட்டமே, லேட்டானா கூட பரவாயில்ல, அவனை வச்சுட்டு பண்ணலாம். வசிட்டர் கேட்டார், யாருப்பா அது முக்கியமான விவிஐபி, நீயே வெயிட் பண்ணுறியா, யார் அதுன்னார். அஞ்சனா சுப்ரஜாயேனே, அஞ்சனா சுப்ரஜாயேனே மாதரிஸ்வாசனை இருத்தா, அனுமான் இல்லாத ஒரு பட்டாபிஷேகமா? அவன் வரட்டும், எத்தனை அடியானாலும் பரவாயில்லன்னார். அதுக்குள்ள சிம்மாசனத்துக்கு கீழேந்து குரல் கேட்டுதான், ராமா நான் இங்க இருக்கேன். யாரு? அனுமானா? எங்கப்பா இருக்கேன்? கீழே குனிஞ்சு பாரு. அனுமான் அப்படி கீழே நின்றுட்டு இருக்கார், அந்த சிம்மாசனத்தை தூங்கிட்டு இருக்கார், தூக்கிட்டு இருக்கார். ராமன் அப்படி குனிஞ்சு பார்த்தா, இங்க எங்கடா உட்கார்ந்துட்டு இருக்கேன். கம்பர் சொன்னார், ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்கோ. அரியணை அனுமல் தாங்க அங்கதல் உடை வாழ் எழுந்த இருவரும் கவரி வீச வரதல் வெண்குடை கவிழ்க்க விரை குழை செவிலி ஓங்க அரியணை அனுமல் தாங்க. அனுமான் அப்படி தாங்கிட்டு இருக்கானா, நீ எங்கடா இங்க வந்தேன்னார். அனுமான் சொன்னார், ராமா உன்னை யுத்த காலத்துல தோல்ல தாங்கிட்ட, சுந்தரகாண்டத்துல சீதையை இந்த பக்கம் உட்காருங்க என்ன எங்க அம்மா மறுத்துட்டா, இந்த சான்ஸை விட்டா உங்க ரெண்டு பேரையும் தாங்குற பாக்கியம் எனக்கு கிடைக்காது, அதுக்காகத்தான் இங்க அரியணை அனுமன் தாங்க. அது மாத்திரம் இல்லை ராமா, ஒரு கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய இடத்துல கஷ்டப்பட்டு ஒரு பாச வாங்கிட்டு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே போய் கலச ஜலம் எங்க தலைமையில விழணும்னு எப்படி கோபுரத்துக்கு கீழே நாங்கள் உட்காருவோமோ, அதே மாதிரி ராம பட்டாபிஷேக தீர்த்தம் எனக்கு புரோக்ஷனாகணும்னு, இதை விட்டா வெளியில போனா கிடைக்காதுன்னு அரியணை அனுமன் தாங்க. அனுமான் அப்படி உட்கார்ந்துருக்காராம். சரி, ஆஞ்சநேயன் தான் வந்தாச்சே, பட்டாபிஷேகத்தை பண்ணிவிடலாமே. உடனே ராமனுடைய கண்ணு இன்னும் யாரையோ ஒருத்தர் தேடித்தான். யாருன்னா பரதன். லக்ஷ்மணன் எங்கப்பா? லக்ஷ்மணனை காணுமே, லக்ஷ்மணன் இல்லாத பட்டாபிஷேகம் பண்ணார். சுத்தி முத்தி பார்த்தா லக்ஷ்மணன் எதுலேயும் கலந்துக்கல, கோவிச்சுண்டு முகத்தை தொங்க போட்டுண்டு சபையில் ஒரு ஓரமாக போய் நிற்கிறானா. ராமன் பார்த்தார், இங்கே வாடா லக்ஷ்மணா, என்ன ஆச்சு உனக்கு, பட்டாபிஷேகத்தில் கலந்துக்காம என்ன கோபம்னார். நீங்கள் போகன்னா எனக்கு கைங்கரிய பிராப்தமே போயிடுத்துன்னா நான் லக்ஷ்மணன், கைங்கரிய போயிடுத்த எனக்கு பட்டாபிஷேகம் நடந்தா என்ன, நடக்காட்டா என்ன, நேத்திக்கு அயோத்திக்கு வந்ததுலேருந்து நான் ஒரு சின்ன விசிறி எடுத்து உங்களுக்கு விசிறலான்னா கூட குழந்தை கூட விசிறிய அயோத்தியில் பிடி கேட்கறது. போருண்டா லக்ஷ்மணா, எத்தனை நாளைக்கு கைங்கரியம் பண்ணுவேன், போகிறோம், ரெஸ்ட் எடுத்துக்கோ, 14 வருஷம் பண்ணது போகிறோம், நாங்கள் விசிறோம், நாங்கள் சாமரம் போடுறோம், நாங்கள் கொடையை போடுறோம் அப்படின்னு எனக்கு கைங்கரியமே கிடைக்கல அப்படின்னு ராமனுக்கு பதில் சொல்லிட்டு லக்ஷ்மணன் பார்த்தானா, பார்த்தா அங்கே கைகேயி நின்றுந்தா. உடனே லக்ஷ்மணன் என்ன பண்ணா, கைகேயி இங்கே வான்னு கூப்பிட்டானா. கைகேயி வந்து என்னடான்னு கேட்டா, நீ நன்னா இருப்பியான்னு கேட்டானா. கைகேய்க்கு ஆச்சரியம், காட்டுக்கு போச்சே இந்த வசனத்தை பேசினே பொருத்தமா இருந்தது, பட்டாபிஷேகம் நடக்கச்சே நீ நன்னா இருப்பியான்னா இது என்ன பொருத்தமில்லாத வசனமா இருக்கேன்னா. லக்ஷ்மணன் சொன்னா, நீ நன்னா இருப்பியா, உனக்குத்தான் மனசுல என்ன கஞ்சத்தனம், எங்க அண்ணாவை காட்டுக்கு அனுப்பிச்சே 14 வருஷம்னு கேட்டியே, 140 வருஷம்னு கேட்டிருந்தா பகவானுக்கு கைங்கரியம் பண்ற மோனோபல்லி எங்கிட்டயே இருந்திருக்குமே, அது என்னை விட்டு போயிடுத்தேன்னு கவலை என்ன. ராமன் பார்த்தாரப்பா, அவன் கையில ஒரு சாமர்த்தை கொடுங்க, ஒரு கொடையை கொடுங்கன்னார். பரதனும் சத்ருகுணனும் கொடுத்தா, இருவரும் கவரி வீச ஒரு திருக்கையாலே திருவன் குற்ற கொடையையும் ஒரு திருக்கையாலே திருவன் சாமரத்தையும் இளைய பெருமாள் வீசன்னு எல்லாம் தயாரா இருக்கு. உடனே வசிட்டர் அந்த அபிஷேக ஜலத்தை எடுத்தார். ததச பிரயதோ விருத்தோ வசிஷ்டோ பிராமணை சக ராமம் ரத்னமயே பீடே சகசீதம் நிவேசயத் வசிஷ்டோ வாமதேவஸ்ய ஜாபாலிரத காஸ்யபக காத்யாயன சுயஜ்ஞஸ்ய கௌதமோ விஜயஸ்தத அப்யசில் சல்னர வியாக்ரம் பிரசன்னேன சுகல்தினே சலிலேன சகஸ்ராக்ஷம் வசமோ வாசமம் யத ரித்விக் பிர்பிரம்மணை பூர்வம் கன்யா பெருமந்திரிபிஸ்தத அப்யசில் சல்னர வியாக்ரம் பிரசன்னேன சுகல்தினே சலிலேன சகஸ்ராட்சம் வசவோ வாசவம் யத அரியலை அனுமல் தாங்க அங்கதல் உடை வாழ்ந்த
இருவரும் கபரி வீச வரதன் வெண் குடை கவிழ்க்க விரை கொளி செவிழி ஓங்க சடையப்ப வள்ளல் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌழி.